ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த அருமையான ட்ரெஸ் வாங்க போகிறோம், பார்க்கலாம் என்ன கிடைக்கிது அப்படின்றது. இந்த ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் மேட்ச் வந்து விளையாட போகிறோம். ஓ, புல்லெட் கிடச்சிருச்சு. இது எப்படி விளையாடுறதுன்னு எனக்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல எதுவுமே தெரியல. புல்லெட்டு கிடச்சி அஞ்சு புல்லெட்டு வச்சு சேர்த்து வச்சா தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணும், இந்த மாதிரி நிறைய காஸ்ட்யூம் நிறைய பேர் ஃப்ரீ டைமண்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வின்ஸோ கோட் ஆப் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி நிறையவே ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணியே ரெஃபர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 ரூபாய் கிட்ட வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்ஜோ கோட் ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 100 டைமண்ட் கொடுத்தா 5 ஸ்பின் சுற்றுவாங்க. 5 ஸ்பின் சுற்றினா அதில் வந்து புல்லெட் கிடச்சிதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட்யூம் கொடுப்பாங்க அப்படின்னா. இந்த காஸ்ட்யூம் எதுக்கு இருக்கிற எவ்வளோ டைமண்ட் கொடுத்து எடுத்தேன் அப்படின்ற கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட்யூம் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபன் மேட்ச் விளையாட போகிறோம். அடுத்த மாதத்துலேருந்து 25ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் நம்ம சேனலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. என்னென்ன ஷார்ட் ஃபிலிம், என்னென்ன கான்செப்ட்லாம் உங்ககிட்ட உங்கள் மைண்டில் தோணுதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய கான்செப்ட் எனக்கு ஏதாவது கிளிக் ஆகும், ஏன்னா எல்லாமே உங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன் ஷார்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். 4 லேக் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிலீஸ் பண்ணுவேன். ஸோ சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்ஸ் உங்களை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் கிடச்சதா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது உள்ளே போனால் இது எக்ஸ்சேஞ்ச் ஏதோ காமிச்சது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சுனா இதில் ஏதாவது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிடிச்சிச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே உங்கள் வாலெட்டில் கொண்டு போயிக்கலாம் அப்படின்னு பார்த்து எனக்கே தெரியல ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த காஸ்ட்யூம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3000-4000 டைமண்ட் கிட்ட செலவாயிச்சா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ கடைசி எண்டில் பாருங்கள். அதுக்குன்ட்டு இப்பயே போயிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துறாதீங்க, சரி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் கிவ்வேஸ் பற்றிலாம் சொல்லுவேன். அதனால் பார்த்தீங்கன்னா கிவ்வே நீங்கள் வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 3,50,000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிவ்வே கொடுக்கணும் இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ ஐயோ, ரொம்ப நாளாக பேசாமதுனால என்னால் பேச எதுனா பேசுதுன்னு தெரியலையா, சரி இருந்து அப்படியே அடிச்சு விடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கெரினாலேருந்து நமக்கு நிறைய டைமண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான், எல்லாமே எல்லா டைமண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். யாராருக்கு எப்படி எப்படி டைமண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரியல. சரி, மறக்காமல் இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10K லைக்ஸும் 1,000 கமெண்ட்ஸும் வந்துச்சுன்னா இதில் இருக்கிற 5,000 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிவ்வே அப்படின்னு சொல்லிடலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 3,500 டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த காஸ்ட்யூம்காக நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். மீதி இருக்கிற டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கு மட்டும்தான் இந்த டைமண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 கமெண்ட்ஸ் ப்ளஸ் 10,000 லைக்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோக்கு கொடுத்தாலே போதும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவுக்கு வருவேன். லைவுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிவ்வே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். யாரெல்லாம் வந்து ஏன் கூட வந்து ப்ளே பண்ணுறோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அப்படியே சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். இதுதான் என்னோட பிளானாக இருக்குது. நீங்கள் என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. 1,000 கமெண்ட்ஸ் வேணும், அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்வே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் 1,000 கமெண்ட்ஸ் ப்ளஸ் 10,000 லைக்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த இது என்னடா இது உள்ள ஓட விட்டு நீ மட்டும் பேசினே இருக்கே அப்படின்றது, இது ஒன்றுமே எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுன்னு தெரியல. எனக்கு டைமண்ட் தான் வேஸ்ட் ஆச்சு, ஆனால் எனக்கு அந்த காஸ்ட்யூம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட வாங்கினேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த காஸ்ட்யூம் வாங்கிட்டேன் எப்படியே ஒரு வழியாக, எவ்வளோ டைமண்ட் செலவானாலும் வாங்கிடுவேன் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம ஃபன் மேட்ச் வைக்கணும். அந்த ஃபன் மேட்ச் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்யூம் வந்து போலீஸாக வந்து இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத என்னோட பிளான் அப்படின்னு இருந்துச்சு. அதனால வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து ஒரு 3,000 டைமண்ட் கிட் எவ்வளோ செலவானாலும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கான ஒர்த்து இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபன் மேட்ச்சுக்கு அப்படின்றதுனால தான் நான் வந்து இந்த காஸ்ட்யூம் வாங்கினேன். நீங்களும் இந்த மாதிரி பல காஸ்ட்யூம் வாங்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு ஆப் இருக்கும், அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு புல்லெட் மறுபடியும் கிடச்சிருச்சு, கார் ஸ்கின் வந்து கிடச்சிடுச்சு. ஓகே ஜாலி, அந்த ஸ்கார் ஸ்கின் ஆல்ரெடி நம்மகிட்ட நிறைய ஸ்கார் ஸ்கின்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீமேல் கேரக்டர் கொடுத்துட்டாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் கேரக்டர் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த ஃபீமேல் கேரக்டர் நம்ம போட மாட்டோமே, ரெட் ஜோக்கர் விட்டு தான் போட மாட்டோமே. நான் வந்து ரெட் ஜோக்கரை வந்து மாற்றவா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அதே ரெட் ஜோக்கர் குளிக்காத ட்ரெஸ்ஸே போட்டுன்னு சுற்றவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய ஃபன் மேட்ச்லாம் வருது. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பெக்ட் கிடையாது, ஜஸ்ட்டு உங்கள் கூட பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போட்டது. டைமண்ட் செலவாச்சு அப்படின்றதுக்காக சரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் கிவ்வே கொடுத்துடலாம், ஏன் வேஸ்ட்டாக அந்த பற்றி கெரினா கொடுத்த
டைமண்ட் கிரீனாக கே கொடுக்கணுமா அப்படின்றது நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த எல்லா டைமண்ட்ஸுமே. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ், பக்ஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் வரப்போது. நீங்கள் எந்த வீடியோஸ் வேணும் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டிலே உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் அந்த வீடியோ வந்து நான் உடனே கொடுப்போம். இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பக் வீடியோ, ஒரு தரமான ஒரு பக் வீடியோ இருக்குது, அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஹிடன் பிளேஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, அதுவுமே வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான, உங்களுக்கு பார்க்குறதுக்கு என்ஜாய், உங்களுக்கு எப்படி என்ஜாய் பண்ணும் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு டார்கெட்டு. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதுக்கான வீடியோஸும் நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து சேர்த்துருக்கேன் வேலைக்காக. அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட், அதுக்கப்புறம் நிறைய இது எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்காக புதுசாக வந்திருக்கு. எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக ஸ்பெஷல் வீடியோஸ். எனக்கு எக்ஸாம் அன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு, எங்களுக்கு 1 மாதம் எதுக்கு வீடியோ போடல அப்படின்றது ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது. அந்த வீடியோவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 4 லேக் எது வந்தாலும் 4 லேக் வந்ததுக்கப்புறம் தான் அந்த வீடியோ எல்லாமே ரிலீஸ் ஆகும். வேறு எதுவுமே கிடையாது நினைக்கிறேன். மார்ச் மாதம் நம்ம 10th 12th பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அந்த பப்ளிக் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்படி எக்ஸாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு நிறையவே சொல்லித்தரேன். ஏன் நீ என்னடா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்பீங்க. நான் ஒரு இடத்துல ஒரு கஷ்டம், இவ்வளோ பெரிய இவ்வளோ ப்ரெஷரில் இருந்து அந்த இடத்துல கிராஷ் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அதனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு ஷேர் பண்ணுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இதனால் அது கேமிங் சேனல் தான், நீ எதுனா அதெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிவிஎஸ் ஆர்மி சேனல் இருக்குது, அதில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ண போகிறோம். பிவிஎஸ் ஆர்மி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக் கேமிங் தவிர வேறு எதுவுமே நம்ம போட போகிறது கிடையாது. அதனால் நம்ம வந்து மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ஆர்மி சேனலில் தான் நம்ம போட போகிறோம். இன்னும் நீங்கள் பிவிஎஸ் ஆர்மி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பிவிஎஸ் ஆர்மியும் கெத்து அப்படின்றத காமிக்கணும். அது உங்களுக்காக மட்டுமே செலக்ட் பண்ணி க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு சேனல். ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. இந்த வீடியோ இந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு காலிலேருந்து பைத்தியக்கார மாதிரி சுற்றினே இருந்தேன். ஒரு ஒன்றுமே கிடைக்கவே இல்லை, செம்ம கண்டாகி போச்சு எனக்கு. என்னடா இவனுங்க கொடுக்க மாட்டானுங்க அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தையிலே திட்டலாம் மனசுலேயே திட்டினேன். கடைசி வரைக்கும் எனக்கு கொடுக்க மாட்டானுங்க பொழுது இந்த காஸ்ட்யூம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் விட மாட்டேன், நான் ஏதாவது பண்ணி நெட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு பண்ணி இனி பார்த்தேன். நான் அப்பவும் வாய்ப்பே கிடையாது, நீ உனக்கு தர மாட்டேன் அப்படின்ட்டானுங்க. நீ ஒரு 4000 டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணு அப்போ தான் தருவேன் அப்படின்ட்டானுங்க. சரி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் எனக்கு தாங்கடா அப்படின்னா தரவே மாட்டேன்ட்டானுங்க. பூங்கடா அப்படின்ட்டு சமகாண்டாயிடுச்சு. சரி விட்டு போகலாம் அப்படின்னு வரும்போது டக்குன்னு ஒரு பென்சிலு ஒரு புல்லட் தூக்கி கொடுத்துட்டானுங்க. அப்புறம் ஒரு வழியாக அந்த காஸ்ட்யூம் வாங்கி போட்டுக்கிட்டேன். இந்தமாரி ஸ்பின் பண்ணி எடுக்கிறதுலாம் அதெல்லாம் அவ்வளோவா ஒர்த்து கிடையாது. ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதுமாரி ஸ்பின் பண்ணி ஒரே ஸ்பின் பண்ணுங்கள், கிடைச்சா லக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. மற்றபடி போட்டு சுற்றினே இருக்காதிங்க. ஏன்னா இருக்கிற டைமண்ட் யூடியூபர்ஸ்க்குலாம் நான் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ்லாம் நிறையவே கிடைக்கும். அதனால் அவங்க சுற்றுவாங்க, அதை பார்த்துட்டு நானும் சுற்றுவேன். எங்கள் வீட்டில் இருக்க காசெல்லாம் செலவு பண்ணுவேன் அப்படின்னு செலவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மம்மி வந்து வாயிலே போக்கு போக்குன்னு குத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அழுதுகிட்டே இந்த கேம் மொபைல்லாம் தூக்கி பிடிங்க வச்சுப்பாங்க. அதுமாரி நிறைய இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கும். யாராக்கெல்லாம் நடந்துச்சுன்னு அப்படி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். நிறைய பேர் எனக்கே கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி பாருங்கப்பா டைமண்ட் வாங்கியிருக்காங்க, காசெல்லாம் செலவு பண்ணி இவனுக்கு கொடுக்குற முட்டை வாங்குறதுக்கு கொடுக்குற காசை நீங்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாங்கினிருக்கானுங்க. டே முட்டை வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, டேஸ்ட்டாக இருக்கும், டைமண்ட் வாங்கி சாப்பிட்டா என்னடா இருக்கும், டைமண்ட் வாங்கினா என்னடா ஆகும் அப்படின்றத உங்களோட கருத்துக்களை முன் வைக்கிறேன். அதனால் டைமண்டை வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த விஞ்சகோல்டில் இருந்த அப்போ அதுமாரி அதாவது ஃப்ரீயாக காசு கொடுக்குற அந்தமாரி இதில் வந்து நீங்கள் டைமண்ட் போட்டுக்கலாம். மந்த்லி வீக்லி எல்லைட் பாஸ் போட்டுக்கலாம். விஞ்சகோல்டுலாம் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவல் ஆப் அப்படின்னு சொல்லலாம். கேம் விளாண்டிலே நானே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டேன், அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் ஸ்டார்டிங்கில் நான் வந்து வின் பண்ணிட்டேன். அதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் கிடச்சிச்சு. ஸோ நீங்கள் கேம் விளாண்டே அந்த 100 ருபீஸ் எடுக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதை அந்தமாதிரி காசு எடுத்து நீங்கள் வந்து கேமுக்கு போடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுருக்க காசு, பீரோவில் வச்சுருக்க காசு, ஒரு 2 லட்சம் ரூபா வீடு வச்சுருக்காங்க, 2 லட்சத்தையும் வாங்கி 1 லட்சம் டைமண்ட் வாங்கி கொடுக்கலாம். அந்தமாதிரிலாம் வந்து பண்ணவே கூடாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு. கேமுக்காக அவ்வளோ காசுலாம் செலவு பண்ணக்கூடாது. ஃப்ரீயாக கொடுக்குற காசை கேமுக்காக செலவு பண்ணலாம். கேம் விளாண்ட காசு, கேம் விளாண்ட ஜெயிச்ச காசை கேமுக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சில கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பேசிட்டேன் பழகுது, போர் அடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்காது யாருக்குமே. ஸோ மறக்காமல் ஷேரும் பண்ணிடாதீங்க. ஓகே, வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ எனக்கே பிடிக்கல, நான் பேசுகிறது உட்காந்து பேசிகிட்டுருக்கேன். இந்த வீடியோ யூஸ்லெஸ் வீடியோ தான், எனக்கே நல்லா தெரியுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஜஸ்ட் ஒரு லைக், ஒரு 3K likes ஓகேவா, டார்கெட் 3K likes வச்சுக்கலாம். 3K likes கொடுங்க போதும், அதுக்கு மேலே இந்த வீடியோக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா டைமண்ட் மட்டும் இந்த வீடியோ எடுத்துருச்சு, அவ்வளோவா இன்ஃபர்மேஷன் தரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும் ஆல்ரெடி. ஸோ இந்த காஸ்ட்யூம் வாங்கிட்டோம் ஒரு வழியாக, அந்த காஸ்ட்யூம் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இல்லையா. சரி பார்க்கலாம். அதுக்கான மேட்சிங்கான காஸ்ட்யூம் என்ன, மேட்சிங்கான காஸ்ட்யூம் போடலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, நம்ம போகலாம்
வாலெட்டுக்கு போகலாம், வாலெட்டுக்குள்ளே போயிட்டோம். அதுக்கப்புறம் அதர்ஸ் இல்லடா பண்டல்ஸ் போவோம். பண்டல்ஸ் போனோடனே அந்த ஃபீமேல் மேல் காஸ்ட்யூம் இருக்குது, ஓப்பன் பண்ணியாச்சு. குயிக்கே கிப்டா கொடுத்துட்டோம், ஃபீமேல் காஸ்ட்யூமை நம்ம வாங்கிட்டோம். அது பார்த்திங்கன்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்குது இந்த பொண்ணு. ஓகே, இவனும் நல்லா தான் இருக்கான், வேறு லெவலில் க்யூட்டாக இருக்கான், அழகாக இருக்கான். பரவாயில்ல, நம்ம ஃபன் மேட்ச்சுக்காக வச்சுக்கலாம், போலீஸ் ஆஃபீஸராக நம்ம வந்து வச்சுக்கலாம். நிறைய ஃபன் மேட்ச் இருக்குது, எல்லாமே ரெடியாக இருங்க. ஃபன் மேட்ச்சு உங்களுக்கு எப்போ ஹாலிடே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 1000 likes, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,000 likes, அதுக்கப்புறம் 1000 comments இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5,000 diamonds. உங்களுக்கு எப்போ நீங்கள் அந்த டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட்ஸ் கியூவே கொடுப்போம். ஓகே கைஸ், பை பை, சி யூ, லவ் யூ ஸோ மச். மறுபடியும் ஒரு புது வீடியோட சாயங்காலம் பக் வீடியோட வந்து சந்திக்கிறேன். பை பை கைஸ், லவ் யூ ஸோ மச் கைஸ், பை பை.